இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விடாது ஜெபிப்பவர்கள் கடவுளின் அருள் கொடையையும் அன்பையும் தக்க காலத்தில் பெற்று மகிழ்வார்கள் என்று இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றன. நவீன காலத்தில் வாழும் நாம் புதுமை விரும்பிகளாகவும் நினைத்த காரியங்கள் பயணங்கள் விரைவில் நிறைவேறவும் விரும்புகிறோம். அவைகள் நிறைவேறவில்லை எனில் காத்திருப்பில் வலியை உணர்ந்து கடவுளின் மீது நம்பிக்கை இழக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் முழு நம்பிக்கையோடு நாம் அன்றாடும் போது தாம் நீதி உள்ளவர் என்பதை அவர் திண்ணமாய் வெளிப்படுத்துவார். காலம் தாழ்த்திடினும் அவரது நீதி வெளிப்படும். கடவுளின் கொடைகளை காத்திருந்து பெறும்போது மிக மதிப்புக்குரியதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும் என்ற உண்மையை அறிந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் வரும் இதயமற்ற நீதிபதியே அப்பெண்ணின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும்போது அன்பு இதயம் கொண்ட கடவுள் நம்மை மறுதளிப்பாரா என்ற சிந்தனையுடன் இடைவிடாது ஜெபித்து கடவுளின் அருளை பெற இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவேல் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விசுவாச பரமுதல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தினை அறிவியுங்கள் என்று இயேசு கொடுத்த அந்த கட்டளையை நினைவு கூறும்படியாக இந்த நாளை திருச்சபை கொண்டாடுகின்றது. திருமொழிக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை உண்டு என்று அந்த உண்மையை இந்த நாளானது நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களும் மீட்பு பெற வேண்டும், நற்செய்தி அவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நற்செய்தி பணி செய்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் இந்த திருப்பலையிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்று நமது பங்கிலை பணியாற்றுகின்ற மாதா திருஹிருதய சபை கன்னியர்கள், அவர்களது சபை நிறுவப்பட்ட நாள். எனவே அந்த சபையின் வளர்ச்சிக்காகவும் அந்த சபையிலே பணியாற்றுகின்ற அனைத்து சகோதரிகளின் ஆன்ம உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை, நமது திருமொழிக்கு நினைவாக நாம் இது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசிரியத்திடுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியிடம் என்றும் பிரமாணிக்குமாயிருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்குமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொலை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். முத புனித நாளாகி இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் பாதுகாப்படைய விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே மேமன்றாடுகிறோம், இந்த தண்ணீரை ஆசிரியத்திடம் உயிரளிக்கும் இந்த அருளின் ஊற்றை எம்முள் புதுப்பித்து இந்த தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடும் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதிலே உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசெய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிரியத்திலுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரின் உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உற செய்வீராக. மேலும் இந்த தூயாவை எழுந்தருளை எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.
இசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர் எல்லாமல்ல இறைவன் நமது பாவங்களை போக்கி நம்மை புனிதப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்பமாக. கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து வரும் இறைவோம், முதல் அடைக்கலம் தேடி முத திருமுனையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுக்கவும்,
நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்தோடு ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும் அருள் புரிய வேண்டுமெனே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அமலேக்கியர் இரபிதமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யேசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியிலிருந்து நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியர் எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியையும் அவருடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்து எனக்கு உதவி வரும். அவரும் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நெல். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும், அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும், அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவன் ஒருவன் இருந்தான். அவன் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. அந்நகரில் இருந்த கைம்பெண் ஒருத்தி என் எதிராளியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று அவனிடம் கேட்டுக்கொண்டே வந்தாள். அவனுக்கு வெகு காலம் வரை மனம் வரவில்லை. பின்னர் அவன், நான் கடவுளுக்கு அஞ்சுவதுமில்லை, மனிதரை மதிப்பதுமில்லை, என்றாலும் இக்கைம்பெண் என்னை தொந்தரவு செய்வதால் நான் அவளுக்கு நீதி வழங்குவேன், இல்லாவிட்டால் எப்போதும் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பாள் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அதன் பின் ஆண்டவர், அந்த நீதியற்ற நடுவன் சொன்னதை பாருங்கள், தாம் தேர்ந்து கொண்டவர் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நீதி வழங்குவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மணமகன் வரும்பொழுது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தவர்கள் உணர்ந்தவர்களை, இங்கிலாந்தை ஆட்சி செய்த முதலாம் சார்லஸ் என்ற மன்னன் 1949 கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு குரோம்வெல்
என்பவர் நாட்டை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஒரு நாள் குரோம்வெல் ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்தபோது இயேசுனுடைய 12 சீடர்களின் திரு உருவம் அங்கு தங்கத்தால் செய்து வைக்கப்பட்டிருந்தார். அதை பார்த்த அவர், உலகமெங்கும் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்று கட்டளையை பெற்றுக்கொண்ட இவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள்? இந்த தங்கத்தை விற்று நற்செய்தி பணிக்கு அனுப்பி வையுங்கள் என்று அவர் சொன்னாராம். அவர் சொல்ல வந்தது, நற்செய்தி பணி எவ்வளவோ அவசியமானது, அதற்கு நாம் எவ்வாறெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த தங்கத்தை விற்று நற்செய்தி பணிக்கு அனுப்பி வையுங்கள் என்று கட்டளையிட்டாராம். அந்த தங்கத்தை விட மேலானது இன்று நம்மிடம் எத்தனையோ இருக்கின்றது. இன்றைய வாசங்கள் நமக்கு வலியுறுத்துவது போல நற்செய்திக்காக, நற்செய்தி பணிக்காக நாம் ஜெபிப்பது. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நேரம், இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற திறமைகள், எடுத்துக்காட்டான கிறிஸ்துவ வாழ்வு என்று பல வழிகள் மூலமாக இந்த நற்செய்தி பணியை நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த சிந்தனைத்தான் விசுவாச பரம்புதல் ஞாயிறாகி இன்று திருச்சபை நமக்கு தருகின்றது. ஆர்க்கிமிடிஸ் என்ற அறிவியல் மேதை பற்றி நாம் படித்திருக்கிறோம். நெம்புகோல் என்ற தத்துவத்தை கண்டுபிடித்தவர். ஒரு பொருள் எவ்வளவு கனமான பொருளாக இருந்தாலும் அதன் மையப்புள்ளியை கொண்டு அதை எளிதாக நாம் தூக்கிவிடலாம் என்பதுதான் அவர் கண்டுபிடித்த இந்த நெம்புகோல் என்ற அந்த தத்துவம் நமக்கு கூறுகின்றார். இந்த உலகத்தின் மையப்புள்ளியை காட்டுங்கள், இந்த உலகத்தையே நான் நெம்புகோலை கொண்டு உயர்த்தி காட்டுகிறேன் என்று அவர் சொன்னாராம். ஜபம் இத்தகைய சக்தியும் ஆற்றலும் வாய்ந்தது. ஜபம் என்ற நெம்புகோல் வழியாக நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும். ஜபத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு என்பதைத்தான் இன்றைய வாசகங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், இஸ்ராயல் மக்கள் அமலசித்தர் அவர்களோடு போரிட்டு எவ்வாறு போரிலே வெற்றி காணுகின்றார்கள். இந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது மோயிசன் அவர்களுக்காக செய்த ஜபம். மோயிசன் ஒரு மலை மீது ஏறி தம் கைகளை விரித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஜோஷுவாவின் தலைமையில் இஸ்ராயல் மக்கள் அமலக்கியர் அவர்களை எதிர்த்து போரிடுகின்றார்கள். மோயிசன் தமது கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற போதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஆனால் கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற அவர் கை சோர்வுற்று தளர்ந்து போகின்ற போது அமலக்கியர் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், இவர்கள் தோல்வி அடைவார்கள். எனவே ஆரோனும் ஊர் என்பவரும் ரெண்டு பக்கமாக மோயிசன் வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக நின்று அவரது கைகளை தாங்கி பிடித்து கொள்ளுகின்றார்கள். பொழுது மறைகின்ற வரையில் மோயிசன் தனது கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். ஜோஷுவாவின் தலைமையில் சென்று இஸ்ராயலின் படை அமலக்கியரை போரிலே தோற்கடிப்பதை நாம் பார்க்கிறோம். இவர் கைகளை உயர்த்தி ஜெபிப்பது அந்த ஜபத்தின் சக்தி ஆற்றல் எவ்வளவு என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஜோஷுவா ஆகமத்தில் கூட நாம் பார்க்கிறோம். ஜோஷுவா ஆகமம் 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்று மோயிசின் தலைமையில் வாக்களிக்கப்பட்ட இஸ்ராயல் நாட்டை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். வழி பயணத்திலே மோயிசன் இறந்து போகின்றார். அதன் பிறகு ஜோஷுவா அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தலைமை ஏற்று வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். யோர்தான் ஆற்றை கடந்து அந்த இஸ்ராயல் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்னதாக ஜெரிகோ நகரத்து மக்கள் அவர்களை தடுக்கின்றார்கள். ஜெரிகோ நகரின் உயரமான மதில் சுவர்கள் அந்த நாட்டிற்குள் நுழைவதற்கு ஒரு தடையாக இருக்கின்றது. அப்போது இஸ்ராயல் மக்கள் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அப்போது ஜோஷுவா இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம், ஜெபியுங்கள், இந்த மதில் சுவர் தானாக இடிந்தவர்களுக்கு சொல்லுகின்ற அதைத்தான் நன்றியால் துதிப்பாடு என்ற அந்த பாடலில் கூட நாம் பார்க்கிறோம்.
ஜெரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு நமக்கு முன்னே செல்கிறார். கலங்காதே, திகைக்காதே, துதியினால் இந்த மதில் விழுந்துவிடும் என்று சொல்லி அந்த பாடலிலே நாம் பாடுகிறோம். ஜோஷ்வாவின் வார்த்தை கேட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் 6 நாட்களாக தொடர்ந்து ஜபிக்கின்றார்கள். 7ஆம் நாள் அந்த மதில் சுவர் தானாகவே இடிந்து விழுகின்றது. இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்குள் நுழைகின்றார்கள். இதை ஜோஷ்வாகும் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி ஜபத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது என்பதற்கு பல ஆதாரங்களை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற போது அங்கும் ஜபத்தினால் எத்தகைய வல்ல செயல்கள் நடைபெறுகின்றன. உதாரணமாக நூற்றுவ தலைவன் தனது ஊழியன் சாக கிடக்கிறான், அவனை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசுவிடம் வந்து விண்ணப்பிக்கின்றான். நான் வந்து குணப்படுத்துகிறேன் என்று இயேசு சொன்னபோது அந்த நூற்றுவ தலைவன் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான் என்று சொல்கிறார். அதுதான் அவரது ஜபமாக இருக்கிறார். இயேசு அவரது விசுவாசத்தை கண்டு பாராட்டுகின்றார். அந்த நேரமே அந்த ஊழியன் குணம் பெறுகிறான். விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த ஊழியனுக்கு உடல் நலத்தை பெற்று தருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு ஜபத்தின் வல்லமையை பற்றி நமக்கு விளக்குவதற்காக, நீதியற்ற நடுவன் கைம்பெண் என்ற இந்த ஓமையை இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த நடுவன் எத்தகைய ஒருவன் என்பதை இயேசு விவரிக்கின்றார். அன்றைய யூத சமுதாயத்தில் இத்தகைய நடுவர்கள் இருந்தார்கள். இறைவாக்கினர் இசையா சாகமம் 1 அதிகாரத்திலும் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்று அந்த யூத மக்களின் தலைவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள், கையூட்டு பெறுகின்றவர்களாக இருந்தார்கள், ஆதரவற்றவர்களுக்கு நீதி வழங்க தவறியவர்களாக இருந்தார்கள், தீயோர்களுக்கு திருடர்களுக்கு தோழர்களாக இருந்தார்கள் என்று அந்த யூத மக்களின் தலைவர்கள் எத்தகைய பண்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இறைவாக்கின சொல்லுகின்றார். அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அந்த நடுவனை பற்றி சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற போது, அவன் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதனையும் மதிப்பதில்லை, நீதியற்ற ஒரு நடுவனாக இருக்கின்றான். அத்தகைய ஒரு நடுவனிடம் இயேசு ஒரு கைம்பெண் சென்று நீதி கேட்பதாக சொல்லுகின்றார். கைம்பெண் என்று சொல்லுகின்ற போது அவருக்கு ஆள்பலமோ அல்லது படைபலமோ செல்வாக்கோ இல்லாத ஒரு நிலை. ஆனால் அந்த நடுவன் கடவுளுக்கே அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை, நடுவன் என்ற காரணத்தினால் செல்வாக்கு மிக்கவனாக இருப்பார். அத்தகைய ஒருவனிடம் இந்த கைம்பெண் சென்று நீதி கேட்கின்றார். அவர் தொடர்ந்து நீதி கேட்டுக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவன் சொல்லுகின்றார், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை, என்றாலும் இவள் கொடுக்கின்ற இந்த தொல்லையும் காரணமாக நான் அவளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லுகின்றார். தான் விரும்பிய கேட்டுக்கொண்ட அந்த நீதியை அவள் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உவமையை சொல்லி, இப்படி மனமில்லாத ஒரு கடவுளை நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற காரணத்தினால் விருப்பமில்லாத அந்த கடவுளை நம் விருப்பத்திற்கு இணங்க செய்து விடலாம் என்ற அந்த கருத்தை இயேசு நமக்கு சொல்ல விரும்பவில்லை. மாறாக இந்த நீதியற்ற நடுவனை அவரது மன்றாட்டிற்கு செவி சாய்க்கின்ற போது, அன்பும் இரக்கமும் கொண்ட கடவுள், ஒரு தாயைப் போல நம்மை பராமரிக்கின்ற அந்த இறைவன் இன்னும் நமக்கு எவ்வளவோ அதிகமாக செய்யாமல் செய்வார் என்ற அந்த கருத்தை தான் இயேசுங்க வலியுறுத்துகின்றார். கடவுள் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் தம்மை நோக்கி அல்லும் பகலும் கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ, அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ என்ற அந்த கேள்வியை எழுப்பி, அவர் காலம் தாழ்த்த மாட்டார், நீதி வழங்குவார் என்ற அந்த ஒரு பொருளில் இயேசு இந்த உவமையை நமக்கு சொல்லுகின்றார். இயேசு சொல்